ஓகே, வெரி குட் மார்னிங் டு ஆல். அதான் பாருங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 280க்கு 45% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்த 45% 40% ப்ளஸ் 5% நம்மளால் பிரிச்சுக்க முடியும், சரியாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்க, 280க்கு 10% பார்த்தாக்கா 280 போட்டு ஒரு சாணம் தள்ளி புள்ளி, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 28, சரியாங்க. இப்போ 10 நம்ம இதால் பிறக்கணும்னா 4 பிறக்கினாக்கா 40 கிடைக்கும். அப்போ 40% வேணும்னா இங்கே உள்ள 28 இதால் பிறக்கணும், நம்ம 4 பிறக்கணும். 28 × 4 112, சரியாங்க. சரி பாருங்க, இப்போ இந்த 5% நம்ம எப்படி இருந்தாலும் 10/2 எழுத முடியும். அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே 280க்கு 10% எவ்வளோ பார்த்துருக்கோம்? 28. அப்போ அந்த 28 இதால் ஊற்றா போதும், 2 ஊற்றோம்னா போதும். இப்போ 1 × 2 = 14 × 2 = 28. அப்போ 5% பார்த்தாக்கா எவ்வளோ கிடைக்குது? அது 4 கிடைக்குது, சரியாங்க. அப்போ 280க்கு 40% பார்த்தா 112, 5% பார்த்தா 14 கிடைக்குது, சரியாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? மொத்தம் 45% வேணும். இந்த 45% தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 40% ப்ளஸ் 5% பிரிச்சிருக்கோம், சரியாங்க. இப்போ பாருங்கள், 40% மதிப்புனா தெரியும், 112 ப்ளஸ் வந்து இந்த வந்து 5% மதிப்பு 14. அப்போ நம்ம 2 கூட்டினா எவ்வளோ வருது? 126, சரியாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சம்மை எப்படி இருந்தாலும் 15 செகண்ட்ஸ்லாம் நம்ம செஞ்சிட முடியும். இப்போ நான் வந்து போர்டில் ஒர்க் பண்ணதுனால இவ்வளோ டைம் ஆகுது, இதே நீங்கள் வந்து மைண்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 15 செகண்டை நீங்கள் செஞ்சிடலாம், சரிங்களா? தேங்க்யூ.